ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் உள்ள ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து பாக்கியா வந்து பழனிச்சாமி வீட்டில் பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோனில் கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராதிகாட்ட போய் வந்து சொல்கிறாரு, பாக்கியா வந்து எல்லோரும் தலையெழுத்துக்கி வச்சுற அளவுக்கு பாக்கியா வந்து நல்லவன் கிடையாது, பாக்கியா வந்து நல்லவன் கிடையாது, நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அவள் வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி கூட நெருங்கி பழகிட்டு இருக்கா அப்படின்னு அவளை பற்றி தப்பாக வந்து பேசுகிற எங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, அதை போய் எல்லோரும் தலையெழுத்துக்கி வச்சு ஆடுறாங்க பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறாங்க. உடனே அப்படியா அப்படி சொல்லிட்டு ராதிகா நீ வா சொல்லிட்டு ராதிகா கையை பிடிச்சிட்டு நேரில் கீழே வந்து போகிறாரு. உடனே எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு, என்ன எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராதிகாக்கிட்ட நீங்கள் சண்டே சண்டைக்கு வரீங்களாமே, பாக்கியாவை தள்ளதுக்கு வச்சு ஆடுங்களாமே, அவள் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்லவ கிடையாது, எல்லாம் ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கா, அதை உண்மை நம்பி நீங்கள் அவள் தலையெழுதிக்கி வச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அசிய இல்லையான்னு கேட்குறாரு. உடனே வந்து பார்த்தா எழில் வந்து எழில் வந்து பாய்ஞ்சு வந்து அப்பா சட்டையை பிடிக்க வரான். உடனே இதை பார்த்துட்டு செழியன் வந்து ஓடி வந்து செழியன் அப்பானாலே ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்பாவோட குணங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சோடனே செழியன் ஓடி வந்து சட்டையை பிடிச்சி ரெண்டு பேரும் வந்து அடிக்க வராங்க. உடனே இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனா மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராதிகா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பாக்கியா பற்றி நீங்கள் பேசின உடனே எல்லோரும் எப்படி வந்து ஓடி வராங்க, பாக்கியாவை பற்றி பேசினாலே பாருங்கள் உங்கள் அம்மா அப்பா அத்தனை பேர் ஓடி வராங்க பார்த்தீங்களா, ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா என்ன எல்லாருமே வந்து கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க, என்னை பற்றி கேட்க யாருமே வந்து கிடையாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி யாருமே வந்து மருமக ஆனால் காரணம் முன்னாள் மருமகள் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து இப்போ ராதிகா வந்து பார்த்திங்கன்னா அடிக்க வந்ததுனால வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்களா, இல்லை சிறிய நிலையில் கூட சண்டைக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிறது போக போக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.